ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அண்ணாத்த படம் பற்றி வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் வைரல் ஆகிட்டு வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற அண்ணாத்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்துட்டு வருது. இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு. சில வருடங்களுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் வில்லேஜ் ஜெனரில் நடிக்கிற படம் அப்படிங்கிறதால ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் ரஜினிகாந்துடைய மாஸ் ஆக்ஷன்ஸோடு சேர்ந்து அவருடைய நகைச்சுவை பக்கத்தையும் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்களாமா. சமீப காலங்களில் வந்த ரஜினி படங்களில் பார்க்காத அளவுக்கு இந்த படத்தில் காமெடி போர்ஷன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்காமா. இதே விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிற ஜார்ஜ் மரியான் சர்ப்ரைஸாக ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ணாத்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவின் நகைச்சுவை உங்கள் அனைவரையும் அவரது பொன்னான நாட்கள் படங்களுக்கு செல்ல செய்யும் அப்படின்னு ஜார்ஜ் மரியான் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய டைமிங் காமெடியில் சமீப படங்களில் மிஸ் பண்ணிட்டு இருந்த ரசிகர்கள் ஜார்ஜ் மரியான் ஷேர் பண்ணியிருக்கிற தகவலால் உற்சாகமாக இருக்காங்க. காலா, கபாலி, பேட்டை, தர்பார் அப்படின்னு கடந்த சில படங்களில் ரொமான்ஸ், சென்டிமெண்ட், மாஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் காமெடி பேரளவில் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் காமெடி போர்ஷன்களில் செம்மையாக கலக்கியிருக்கார் அப்படின்னு ஷூட்டிங்கில் கலந்துகிட்ட மேலும் சிலரும் சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு இந்த ஊர், படிக்காதவன், ராஜாதிராஜா, தர்மதுரை, வீரா, மன்னன், முத்து, சந்திரமுகி உள்ளிட்ட படங்களில் சூப்பர் ஸ்டாருடைய காமெடி செம்ம ஹிட்டாக இருந்துச்சு. அந்த வரிசையில் அண்ணாத்த படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆக்ஷன், எமோஷன்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு பக்கா வில்லேஜ் ஜெனரில் உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தில் ரஜினிகாந்த் வில்லேஜ் பிரசிடெண்ட்டாக நடிச்சிருக்காராமா. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சூப்பர் ஸ்டாருடைய மூணாவது படமான அண்ணாத்த படத்தில் மீனா, குஷ்பு, கீர்த்தி, சுரேஷ், நயன்தாரா அப்படின்னு நாலு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. மேலும் சூரி, சதீஷ், ஜெகபதி பாபு, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டி.இம்மான் மியூசிக் பண்ணுற இந்த படத்துடைய இன்ட்ரோஸாங்க மறைந்த லெஜெண்டரி சிங்கர் எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. வர தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.